நிறைய செல்ல பேர்கள் வந்து சொல்லிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னா, நான் செல்லம் அப்படின்னு கூப்பிடுவேன். செல்லமும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த பேபி அப்படின்றதுல இந்த வடிவேல் அண்ணன் தான் நடத்துவார். எனக்கு பேபிமா அப்படின்னு நல்லி மேடம் கூப்பிடுறது தெரியுமா? அது ஆக்சுவலா வந்துட்டு காமெடியா சொல்ல போய் நிறைய பேர் அது செல்லமாவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேபிமா, பேபிமா, சாரி பேபிமா, நிறைய வித்தியாசமான இதெல்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. செல்லம் இது வந்து காமனா நிறைய பேர் சொல்றது. செல்லம் ஒரு காஃபி போட்டு கூட, செல்லம் ஒரு டீ போட்டு கூட, ஆனே தங்கம், தங்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் படத்துல இருந்து தங்கம் காமன் ஆயிடுச்சு. தங்கமே தங்கம் அப்படிங்கிற ஹைலைட்டா சொன்னாரு. அம்மா சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான இதெல்லாம் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் டேடி அப்படிம்பாங்க. ஆமா, இல்ல ஏன்னா, ஏன் டேடி அப்படின்னா, அவங்க பசங்க கூப்பிட்டு கூப்பிட்டு டேடி இங்க வாங்க, டேடி இங்க வாங்க, இப்படி. ஓ, அது சாரு வை ஷாக்கடா. அவ வேற டேடி இல்ல இல்ல, நானே எனக்கு கலைத்தாய் அப்படின்னா வந்துட்டு சங்கர் தான் சொல்லுவோம். சரி 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 சரி, நல்ல சந்தோஷமா நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம ட்ரெண்டிங் நியூஸ், அப்புறம் சினிமா அப்டேட்ஸ், அப்புறம் ட்ரெண்டிங் மீம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ நம்மளோட முக்கியமான செக்மெண்ட் வந்துருச்சு. நம்ம வந்து அப்டேட்ஸ் பார்க்க போறோம். கரண்ட்ல நிறைய இருக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ். சினி அப்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்கறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு தான் வந்து சினி அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சூப்பர் ஸ்டார்னாலே சாரு தான். எஸ், சொல்லு சார். ஆமா, எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். இந்த நம்ம ஃபேன் அதனால. லால் சலாம் படத்தோட அந்த லுக், அவரோட அந்த ஸ்டைல் வாக்ல அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்த உடனே ஃபேன்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அகைன் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். First look is here. அதுதான் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆமா, அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது பீஸ்ட் படத்தோடைய 1 இயர் செலிப்ரேஷன் திரைத்தி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி 1 வருஷம் ஆச்சு. ஸோ சும்மா இருக்கக்கூடாது இல்லை, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு பாட்டு மாதிரி ஒரு வீடியோவாக கட் பண்ணி அதை இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ பீஸ்டோடைய 1 இயர் செலிப்ரேஷனை ஒரு வீடியோவாக நறுக்குன்னு போட்டு செம்மையா இருக்கு. அங்க பீஸ்ட் வீடியோ மியூசிக் பத்தி பேசிட்டு இருந்த இசை புயல் வித் வைகை புயல், அவர் அந்த போஸ்டர்லயே பயங்கரமா இருந்தது வைகை புயல் நிக்கிறதெல்லாம். ஆனா அதை விட பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம், இசை புயல் இசையில இவர் பாடி இருக்கிறாரு. பாட்டே பாடியிருக்காரு. ஆமா, அதுல என்னன்னா, அவரே போட்டிருக்கிறாரு வித் வைகை புயல் அப்படின்னு போட்டிருக்காரு. டக்குன்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இசை புயல் வித் வைகை புயல் அப்படின்னு. 2 புயல்கள் சந்திச்சா என்ன ஆகும்? பூகம்பமே வரும். இப்ப விஜய் அவர்களுடைய நியூஸ் ஒன்று பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்து +2 ரிசல்ட்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு பரிசு எல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர ட்ரெண்ட். நல்ல விஷயம் இல்ல இல்ல, இது சொல்லும் போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா, அந்த +2 ரிசல்ட் வந்தப்போ அந்த நந்தினி அப்படிங்கிற அந்த நந்தினி தான் இப்ப ட்ரெண்ட். இல்ல, 600 out of 600னா சும்மாவா அப்பா? எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 திண்டுக்கல் பொண்ணு. உண்மையிலேயே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ரொம்ப. அந்த பொண்ணு அப்படி பேசும்போது புல்லரிச்சு போகுது. இன்னொன்னு, எப்படிமா படிச்ச அந்த 90s டைம்ல எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு 3 விஷயத்த தவிர வேற சொல்ல வராது. என்னுடைய ஆசிரியர், எனது பேரண்ட்ஸ், என்னோட ஸ்கூல் நிர்வாகம், பின்னாடி சொல்லி கொடுத்தோம் டீச்சர், 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 மேக்ஸ் டீச்சர். அந்த பொண்ணு எவ்வளவு சென்சிபிளா, ரொம்ப அழகா, தன்னம்பிக்கையோட இருங்க, உங்களுக்கு யார் மோட்டிவேஷன் வேணாம், நீங்க தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லி அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, இந்த ஜெனரேஷன் பயங்கரமா. 600 out of 600 பார்த்தோன்னு எங்க வீட்டுல எனக்கு திட்டு பிளாஷ்பேக் எல்லாம் போய், நீ இருக்கே என்னத்த படிச்ச 600? ஓ, 600 இல்லமா, அது இல்லையா, 1600 அதானே. சோ இன்னைக்கு சாயந்தரம் 6:30 நம்ம சன் டிவில பிகில் படம் வந்துட்டு வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம நீங்க எல்லாரும் பாப்பீங்க. கேக்கல பிகிலே, கேக்கல தப்பு முக்கியம் பிகிலே. சிங்கப்பெண்ணேங்க, வெயிட்டிங் வெயிட்டிங், வருது வருது வருது. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சூர்யா சார் இருக்காருல, இப்ப
இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட அடுத்த மூவிக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயிட்லாம் கெயின் பண்ணியிருக்காராம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜா இருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் என்னடா சூர்யா சார் அடுத்த கெட்டப்புக்கு போயிருக்காரு, இது என்ன கெட்டப்பா இருக்கும் தெரியல அப்படின்னு மாதிரி நிறைய நம்ம சினி அப்டேட்ஸ் பார்த்தோம். இப்போ ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு, என்னன்னா நம்ம தோனி இருக்கிறாரு இல்லையா, அவர் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் தீபக் சகர் நின்று அப்படி பேசிட்டே இருக்காரு. டக்குன்னு இவர் வந்தோம்னா அலர்ட் ஆகி இந்த டீச்சர் வரும்போது நம்ம அப்படி இது பண்ணுவோம் இல்லையா, பொட்டுன்னு ஒண்ணு அப்படி ஷோல்டர்ல போட்டு போறோம், டேய் நடிக்காத அப்படிங்கிற மாதிரி. கே ராஸ்கல் நீ அங்க பாத்துக்கிட்டு இருக்க போடா. மே 14 தேதி செகண்ட் சண்டே, மே மாசம் செகண்ட் சண்டே அன்னையர் தினம். அதாவது அன்னை அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே அப்படியே புல்லரிச்சிரும், அவங்களுக்கு ஒரு எமோஷன் வரும். நம்ம அம்மா அப்படின்ட்டு ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அவங்கள வந்து உருவாக்குறதுல ஒரு அம்மாவை தவிர வேற யாருக்கும் பெருசா ஒரு விஷயமே கிடையாது. அவங்க இல்லைன்னா யாருமே இல்லைங்கிறது தானே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் யார் அப்படின்னா அம்மா தான். இது எங்க அம்மா பாப்பாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க இவன் அங்க போய் எப்படி பேசுறான், ஆனா இது நிறைய இடத்துல நடக்குது. எங்க அம்மாவும் பாப்பாங்க, அப்ப நம்ம இங்க இருந்தே சொல்லிடுவோம் அம்மாவோட அம்மாஸ்கெல்லாம் ஸ்பெஷலா நாங்க வந்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது அம்மாங்களுக்கு அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு அழகான விஷயத்தையும் சொன்னா நல்லா இருக்கும்ல. நம்ம வணக்கம் தமிழால ஸ்னேகன் சார் வந்த போது அவரோட அம்மா பத்தி ஒரு அழகான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு மதர்ஸ் டேங்கிறதால அந்த வீடியோ வர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ நம்ம அதை பார்த்து அப்படியே அம்மாக்கும் டெடிகேட் பண்ணிடலாமா? பார்த்துடலாமே. நான் சம்பாரிச்சு உனக்கு ஒரு சேலம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியலம்மா. எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பிளேட்ல போகணும் பார்த்தேன், முடியலம்மா. எல்லாமே சொல்லி சொல்லி ரசிச்சுப்பேன், ஸ்கூல்ல நடந்ததை சொல்லி ரசிச்சிருக்க நீ சிரிச்சிருக்க, நண்பர்கள்ட்ட சண்டை போட்டத சொல்லி சொல்லியிருக்க நீ சிரிச்சிருக்க, ஆனா சினிமாவில் நடந்ததை சொல்லி பார்க்குற நீ இல்லையம்மா. அப்படிங்கும்போது நான் கதை சொல்லணும் உங்ககிட்ட, உங்ககிட்ட நான் கதை சொல்லணும். நான் எங்க விழுந்தேன்னு சொல்லணும், எங்க எழுந்தேன்னு சொல்லணும். அதுக்கு நீ என் மகளா வாயேன். வெளிப்பாடு தான் ஆராதிகராக தவிர இது வந்து இது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும். 1000 தோழிகள் 1000 நண்பர்கள் இருந்தாலும் தாய் மாதிரி ஒரு தோழமை கிடைக்கும். நம்மளோட இந்த இன்றைய திருமணங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மீம் ஒண்ணு, ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து கேட்குற மாதிரி, என்கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் அழகா, என்னோட அறிவா, இல்லை என்னோட திறமையா அப்படின்னு அவங்க லிஸ்ட் போட்டு கேட்குற. நீ இப்போ சொன்ன அந்த ஜோக்கு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் காமெடி சென்ஸ். இந்த ஜோக்கு என்னோட காமெடி சென்ஸ் இல்லம்மா, அந்த பொண்ணோட காமெடி சென்ஸ் பிடிச்சிருக்குது. பட் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ரிலேட்டடா இருக்கு, நம்மளுடைய டாபிக் ஏத்த மாதிரி இருந்துச்சு. இன்றைய திருமணங்களுக்கு ஏத்த மாதிரியே இது இருக்கு. எஸ் இல்லை, இதே மாதிரி நம்ம டாபிக் இன்னைக்கு டாபிக் இன்றைய திருமணங்களுக்கு ரிலேட்டிவாக இன்னொரு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, வடிவேல் சார் கோவை சரலா மேடமோட வீடியோ, அதை பார்த்துடலாம். சிரித்து சிரித்து என்னை கிரகிலி தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து காதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பத்தூரை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10. அப்புறம் டபார் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதாவது இது என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டாபிக்கு இன்னைக்கு ரிலேட்டடாக மட்டும் வீடியோஸ் அப்படின்றது இல்லை, அந்த காலத்திலேயே நம்ம டாபிக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ்லாம் வந்திருக்கு. அதுலேயும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் வந்துட்டு ஒன்று சொல்றாரு,